குஜராத் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. பொதுமக்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 8 ஆண்டுகளில் தனது அரசு எதையும் செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீங்களே பாச போட்டுக்கிட்டு பணம் கொடுத்து ஒரு ஒரு எம்எல்ஏ டார்கெட் கொடுத்து ஒரு ஒருத்தர் 200 பேர் கொண்டு வா அப்படின்னு கட்சிக்காரங்களை கொண்டு வந்து நேரு ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைகளை விட்டு இவனை அடிச்சு பழகிக்கலாம் ராசிக்கப்பட்டிருக்கீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? இதான் அரசு நடத்துற விதமா? இதனை வம்பு சண்டைக்கு வர்றீங்களா? இதனை போட்டியா? இதனை போட்டி அரசியலா? போட்டி அரசியலா? நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பிரதமர் பேசும் பொழுது ஒரு பிரதமருக்கு என்று ஒரு மரியாதை இருக்குது, அது மிக முக்கியம். தமிழ் மண்ணை இந்த நாள் வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிரதமரை மதித்திருக்கின்றோம். இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படுக்கல, ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வளைக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கொள்கை அடிப்படையிலே 360 டிகிரி, கொள்கை அடிப்படையிலே எனக்கும் கட்சிக்கும், கொள்கை அடிப்படையிலே திமுக என்பது 360 டிகிரி விரோத். ஆனால் மதிப்போம் முதலமைச்சரை. முதலமைச்சரை எங்கேயும் கூட விட்டு கொடுத்து பேசியது கிடையாது. இந்த கலாச்சாரத்தை பண்ணிட்டு திராவிட மாடல் என்று பொய்யை வேற சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தமிழக சரித்திரத்திலே ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு எப்படி எல்லாம் முதலமைச்சர் பேசின ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அறிக்கை மூலமாக முதலமைச்சர் பேச ஒரு ஒரு வரிக்கும், முதலமைச்சர் பேசின ஒரு ஒரு டேட்டா, முதலமைச்சர் பேசின ஒன்னொன்னுக்கும் ரிபட்டல் கொடுக்கும். ஒன்னே ஒண்ணு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சமூக நீதிக்கு இலக்கணமாக முருகன்ஜி அங்கே அமைந்திருந்தார். ஏழையிலும் ஏழை என்று சொல்லக்கூடிய அருந்ததீர சமுதாயத்திலிருந்து வந்து பாரத பிரதமர் தன்னுடைய கேபினட்ல மிகப்பெரிய அந்தஸ்தை அவருக்கு கொடுத்து அங்கே அமர்த்தி இருக்கின்றார். அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தான் என்ன வேலை வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதலமைச்சர் பேசும்பொழுது இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினார். தமிழகத்திற்கு நீங்க கொடுக்கிற வருவாயிலிருந்து கொடுக்கக்கூடிய நிதி என்பது வெறும் 1.21 விழுக்காடுன்னு சொன்னார். அது எந்த டேட்டான்னு தெரியல. தெரியல 2021-22 நம்முடைய மத்திய அரசு மொத்தமாக வந்த டாக்ஸ் தமிழகத்திற்கு பிரித்து கொடுத்தது 70,189 கோடி. ஒரு கோடி, ஒரு கோடி பே. நீ பார்த்த? ஆமாப்ப, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாள் வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். போய் சாம்பார் சோறு தின்னு போ. இப்ப புதுசா வந்து அவங்க தூக்கிட்டு வர்றது நீட்டு பொம்மை. நீட்டு பொம்மையை வச்சுட்டு டிராமா பண்றாங்க. பாரத பிரதமர் வந்து புறம்போக்கு ஜென்ரலா கேக்கல, உங்க மாதிரி பல பேர்த்த பாத்துட்டு வந்திருக்கேன். நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க கிட்ட எல்லாம் வீக்கா பேச கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டும் கலந்து நான் பேசி என்ன போ சொல்றாயடா, வாடா போம்டா. அதாவது இந்த பொம்மையை வச்சு விளையாடுறவங்க, இத வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாம் பர பேர்த்த பாக்குறாங்க. டேய், எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினார்னு வையி, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரசினா தான் எரிவாமாடா, கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி உரசினா அப்படிலாம் உரசி எங்கயுமே இருந்து எல்லாம் சொல்லாங்களா? உள்ள புள்ள கம்பிடா. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் என்பது கும்படி பூண்டியில் இருந்து கோபாலபுரம் வரை. மோடிஜியினுடைய அரசியல் வந்து இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியலுக்கு போயாச்சு. எதுக்கு செருப்படி வாங்க? தோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல 72% மக்கள் மோடிஜியை தான் நம்பர் ஒன் ரேட்டிங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க பையன், பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்க கேட்காமையே தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டு வரக்கூடிய வேலை எங்கிறது, அதுக்குதான் பிஜேபி கட்சி இங்க இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் மேடையில ஒன்றிய அரசு என்று 11 முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும் போது நீ ஹால்ல தூக்கு போடுறோம். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு ஏதோ அவார்டு வாங்காம சிரிச்சிட்டு இருக்கிறேன். பாரத பிரதமர் மனம் நெகிழ்ந்து இங்க இருந்து சென்றிருக்கின்றார். அதனாலதான் எந்த மாநிலத்திற்குமே இல்லாத கௌரவம் என்று கொடுத்திருக்கின்றார். காலையில் அவருடைய ட்விட்டர் பதிவில், தமிழக மக்களுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வரவேற்பு ஏற்பாடுகள் என்னை மனம் நெகிழ செய்திருக்கிறது என்று. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொன்னாலும் நினைக்கிறீங்க தம்பி? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஒரே குறிக்கோள், தமிழ்நாட்டு மக்களை திமுக முட்டாள் ஆக்காதீங்க. நீங்க ஃப்ரீயா விடுங்க, மோடிஜி எல்லாம் பண்ணிடுவாரு. அதுதானே பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு தர்மம் இருக்கு. என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன். அது என் தர்மம். அநியாயத்துக்கு விசுவாசம் இருக்கடா. என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன். அது என் தர்மம். இந்த சேருக்கு நான் செய்யற கடமை. ஒரு தர்மம் இருக்கணும். உங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும். அதுதான் தர்மம். செய்கின்ற தொழிலுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கு. இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கட்சி கிடைக்காது. கர்நாடகாவை சேர்ந்த விஸ்வாசின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து அரபி என்ற படத்தை இயக்கி வருகிறார். தமிழ்நாடு பாஜக தலைவருமான அண்ணாமலை விஸ்வாசின் நீச்சல் பயிற்சியாளராக நடித்துள்ளார். இந்த கொடுமை அப்பா, அவன் யார் ஹீரோயின்? கத்ரினாக்கு ஹீரோயின் தூக்குற மாதிரி ஒரு ஷாட்டு, அதுக்கு தான் இந்த ஃபிட்னஸ். ஏய், உன்னால ஒரு கத்ரியா கூட தூக்க முடியாது, நீ கத்ரினா கை தூக்குறியா? அண்ணா, எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் மாதிரி நல்லா எல்லாம் நடிக்க தெரியாதுண்ணா. நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஆக்டர். என்னமா நடிக்கிறாய்யா? நடிக்கிறனா அரசியலுக்கு போறது பதிலா அரசியல் பதிலா நடிக்க வந்துறோம் போல இருக்கே. அவர் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், அதுல நீங்க இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சா வரணும். நான் சொன்னேன், தம்பி எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பத்தாதுப்பா, என்னை நார்மலாவே மக்கள் பார்க்க மாட்டாங்க, இதுல படம் எல்லாம் நடிச்சா பாப்பாங்களா? இல்லனே நீங்க தானே நடிக்கணும்னாரு. உங்க முகத்துல 3 MGR, 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியறாங்க. இத்தனை பேரா தெரியறாங்க? உங்க முகம் என்ன மாறிங்க? சொன்னேன், சரி 1 ரூபா சம்பளம் கொடுங்க. 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன். இதுல ஹீரோ ஆகணும்னு வேற ஆசை. கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒன்னா பாரு, படம் என்னமா ஓட போகுதுன்னு. டேய், அந்த கூலிங் கிளாஸ கட்டிட்டு போடா. நீ மட்டும் தலைக்கிடையே அடிச்சுக்கோ. அந்த 1 ரூபாய கொண்டு போய் போன வருஷம் ஐயப்பன் உண்டியல்ல போட்டு வந்துட்டேன். அண்ணே, நான் நடிச்சனா என் படத்தை நானே டிக்கெட் வாங்கி நானே தான் போய் பார்க்கணும். எனக்கு நடிப்பின் திறமையை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு வராது. வர்ற வேலையை செய்வோம். அது நண்பர் சொல்றாரு, கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்டேங்க நண்பர் திட்டிட்டு இருக்காரு. கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசிய, அப்போ இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கணும் போல தோணுது. முட்டுது, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு விடக்கலடி, விடக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குளக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.